முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் குரு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் எப்போவுமே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நல்ல அறிவுரைகளை கூறுவார். தினமுமே சாயங்காலமானால் எல்லோருக்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சமயம் எல்லா மக்கள்கிட்டையுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு மனிதர் எழுந்து, ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ளே உறுதிக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, இப்போது நாம் ஒருத்தருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் எனக்கு சரியாக உடன்பாடு இல்லைங்க. அது எப்படிங்க நாம் செய்கிறது மறுபடியும் நம்மளுக்கே வரும், கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இந்த ஜென் குருக்கிட்ட சந்தேகம் கேட்குறாரு. இப்போ உடனே ஜென் குருவுமே, சரிப்பா உட்கார நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இதை ஒரு விளக்க மாதிரி கொடுக்காம ஒரு சின்ன கதையாக சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த விவசாயிக்கிட்ட நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடுகளை பயன்படுத்தி தினமுமே அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவர் தான் பால் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் பால் மட்டும் கிடையாதுங்க, அந்த பாலை மறுபடியும் மேம்படுத்தி தயிர், மோர், வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொருட்களாக எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துக்கிட்டு வந்தார். இவர்கிட்ட இருக்கிற இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. மற்ற எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சில கலப்படங்கள் இருக்குது போல், இவர்கிட்ட இருக்கிறதா ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவை வந்து எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவர் அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த நகரத்துக்குமே ஒரு சில கடைகளுக்கு இவர் வந்து வெண்ணெய் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுபோல தான் அந்த நகரத்தில் இருந்த ஒரு கடைக்கு தினமும் 2 கிலோ வெண்ணெயை வந்து இவர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார். தினமுமே காலையில் போவார், 2 கிலோ வெண்ணெயை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்துடுவார். இது தினம் தினம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த கடைக்காரருமே இந்த விவசாயி கொடுக்குற இந்த வெண்ணெயை எப்போவுமே எடை போட்டு பார்த்ததே கிடையாது. இவருடைய பேச்சில் அவரை நம்பிக்கை வச்சுருந்தார். இவர் அவர் நாணயமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் நம்பிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் இந்த விவசாயி அந்த 2 கிலோ வெண்ணெயை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருந்தார். அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த கடைக்கு ஒரு மனிதர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு, ஐயா, எனக்கு 2 கிலோ வெண்ணெய் தேவைப்படுது, கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கடைக்காரருமே, தாராளமாக கொடுக்கலாங்க ஐயா, இதோ இப்போ தான் ஒரு விவசாயி வந்துட்டு 2 கிலோ வெண்ணெயை அங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை நீங்கள் அப்படியே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாடிக்கையாளர், ஐயா, இது எடை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிங்களா, சரிங்க, ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு நவீன எடை போடும் இயந்திரத்தை எடுக்கிறாரு. அதில் இந்த 2 கிலோ வெண்ணெயை வச்சு பார்க்குறாரு. அதில் பார்த்தா 1 கிலோ 800 கிராம் தான் காட்டுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டும் இல்லைங்க, இவருக்கு ரொம்ப அதிகமாக கோபமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த விவசாயி சொல்கிறதே இவர் நம்பிக்கிட்டு இருந்தார். அவர் கொடுக்குற அந்த வெண்ணெயை இது வரைக்கும் அவர் எடை போட்டே பார்த்ததே கிடையாது. 2 கிலோ அப்படின்னா அந்த வெண்ணெயை அப்படியே வாங்கி வச்சுக்குவார், அந்த 2 கிலோவுக்கான பொருளோ இல்லை பணமோ கொடுத்து அனுப்பி விட்டுருவார். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக எடை போட்டு பார்க்குறாரு. அது வெறும் 1 கிலோ 800 கிராம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 200 கிராம்கள் குறையுது. இதனால் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிட்டாரு. அந்த விவசாயியை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட இவருக்கு வந்து மனசு இல்லை. இவர் அதுக்கு பதிலாக நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டார். நீதிமன்றத்துக்கு போயிட்டு, இந்த மாதிரி அந்த விவசாயி கடந்த பல வருடங்களாக என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு, 2 கிலோ வெண்ணெயை கொடுக்குறதா சொல்லிவிட்டு 1 கிலோ 800 கிராம் வெண்ணெயை தான் கொடுத்துருக்காரு, கிட்டத்தட்ட 200 கிராம் எனக்கு வந்து நட்டமாயிடுச்சு, இதற்கு சரியான நஷ்டஈடு அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வழக்கு போடுறாரு. இப்போ இந்த வழக்குக்கான நோட்டீஸுமே இந்த விவசாயிக்கிட்ட போகுது. அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி நியமிக்கப்படுறாரு. அந்த வழக்கு விசாரணை பண்ணுற அந்த நாளுமே வருது. இப்போ இந்த கடைக்காரருமே அங்கே வராரு, அந்த விவசாயியுமே அங்கே வராரு. இப்போ எல்லார் முன்னிலையிலுமே நீதிபதி ரெண்டு பேருமே விசாரிக்கிறாரு. முதல்ல அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா, நான் பல வருடங்களாக இந்த விவசாயிக்கிட்ட இந்த வெண்ணெயை வாங்கிட்டு இருக்கேன், இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியாபாரம் ஆகுது, அதனால் ஒரு நாளைக்கு 2 கிலோ அளவுக்கான வெண்ணெயை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இது கடந்த பல வருடங்களாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எடை போட்டு வாங்கினதே இல்லை. அவர் சொல்கிற அந்த எடையை அப்படியே நான் எடுத்துக்குவேன். ஆனால் அன்னைக்கு தான் எடை போட்டு பார்த்தேன், அந்த எடையில் கிட்டத்தட்ட 200 கிராம் குறையுதுங்க ஐயா. இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் இந்த விவசாயி என்ன வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, இந்த ஏமாற்றத்துக்கு தக்க நஷ்டஈடு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப கோபமாக ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த கடைக்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசி முடித்ததுக்கப்புறமா இந்த நீதிபதி அந்த விவசாயிக்கிட்ட விசாரிக்கிறாரு. இங்கே பாருப்பா, இந்த கடைக்காரர் சொல்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? அவர் வந்து நீ அவரை ஏமாற்றிட்டு தான் சொல்கிறாரு, நீ அதற்கான பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு விவசாயி ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, ஐயா இந்த விஷயத்தில் என்னுடைய சைடில் எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னா அந்த கடைக்காரரை தான் நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொன்ன அந்த விஷயம் அவர் அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருச்சு. நீதிபதிக்குமே ஒன்றும் புரியலை, என்னப்பா சொல்கிற, அந்த கடைக்காரர் தான் உன் மேலே வழக்கு தொடுத்துருக்காரு, உன் மேலே குற்றச்சாட்டை வச்சுருக்காரு, ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் அந்த கடைக்காரர் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் இவர்கிட்ட ரொம்ப நாளாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்கிற மாதிரி இந்த நவீன எடை போடும் இயந்திரம்லாம் கிடையாது, நான் ஒரு தராசு தான் வச்சுருக்கேன். அந்த தராசில் ஒரு பக்கம் 2 கிலோ அளவினான ஒரு பொருளை வைப்பேன், மறுபக்கம் அதற்கு ஈடான வெண்ணெயை வைப்பேன், அது இரண்டும் சமமான உடனே அந்த 2 கிலோ வெண்ணெயை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன், இதுதான் தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீதிபதி கேட்குறாரு, அதெல்லாம் சரிப்பா, ஆனால் நீ கொண்டு வந்த எடையில தான் குறையாக இருக்குன்னு சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி எடைகள் பயன்படுத்துகிற, ஒருவேளை நீ பயன்படுத்துகிற எடைகள் தவறாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மேலுமே அவரை விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, ஐயா என்கிட்ட இந்த மாதிரி எடைகள் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க, நான் எப்போவுமே இவர்கிட்ட 2 கிலோ வெண்ணெயை கொடுத்துருவேன், அதுக்கு ஈடாக 1 கிலோ ரொட்டி துண்டு வாங்கிக்குவேன், மீதம் இருக்கிறத நான் பணமாக வாங்கிட்டு போவேன், இது தினம் தினம் நடக்கிறது தான். இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற அந்த 1 கிலோ ரொட்டி துண்டை தான் அந்த எடைகளுக்கு பதிலாக நான் பயன்படுத்துவேன், அந்த தராசோட ஒரு பக்கம் 1 கிலோ ரொட்டி துண்டுகளை வச்சுருவேன், மறுபக்கம் அதுக்கு ஈடான வெண்ணெயை வைப்பேன், இந்த மாதிரி 2 முறை செய்வேன், அதனால் எனக்கு 2 கிலோ வெண்ணெய் கிடச்சிரும், அதை தான் கொண்டு வந்து இவர்கிட்ட தினமும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அவர் கொடுத்த அந்த ரொட்டி துண்டுகளோட எடை கிட்டத்தட்ட 900 கிராம் தான் இருந்திருக்கு போல், அதனால தான் நான் 2 முறை எடை போட்ட உடனே அதனுடைய எடை 1 கிலோ 800 கிராம் தான் இருந்திருக்கு, 200 கிராம் குறையாக இருந்திருக்கேங்க ஐயா. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நான் தான் அவர் மேலே வழக்கு போட்டிருந்துருக்கணும், ஏன்னா அவர் தான் இவ்வளோ காலமாக என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, நான் கேட்ட அந்த 1 கிலோ ரொட்டி துண்டுகளுக்கு பதிலாக வெறும் 900 கிராம் தான் கொடுத்துருக்காருங்க ஐயா, நீங்கள் தான் இதுக்கு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறாரு. நீதிபதி கடைக்காரர்கிட்டமே விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி அவர் ரொட்டி துண்டு வாங்கினது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ இவர் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு, இவருடைய கடையில் இருக்கிற அந்த ரொட்டி துண்டுகளை எடை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடை போட்டு பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த ரொட்டி துண்டுகள் வெறும் 900 கிராம் தான் இருக்குது, 1 கிலோ வரவே இல்லை. அவங்க எதிர்பார்த்தது போலவே ஒரு பேக்கெட் ரொட்டி துண்டுகள் 900 கிராம் தான் இருக்குது, 1 கிலோ வரவே இல்லை. இப்போது நீதிபதி அந்த கடைக்காரருக்கு எதிராகவே தீர்ப்பளிக்கிறாரு, இவ்வளோ நாள் அந்த விவசாயியை ஏமாத்தினதுக்காக தக்க சன்மானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை நஷ்டஈடாக விவசாயிக்கு கொடுக்க சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் குரு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட, இது போல தான்ப்பா உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் மற்றவங்களை ஏமாத்தணும் நீங்கள் வந்து சிறிதளவு நினச்சிங்கன்னா கூட அது பல மடங்கு பெருகி மறுபடியும் உங்களுக்கே வந்து சேரும், அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்யுங்க, தீமைகளை எப்பயும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் செய்கிற எல்லா விஷயங்களுமே மற்றவங்களுக்கு நன்மையாக செஞ்சால் நம்மளுக்கு கண்டிப்பாக நன்மையாக வந்து சேரும், அதுவே நீங்கள் தீமையாக செஞ்சீங்கன்னா அந்த தீமை வேறு ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்யுங்க, சிறிதளவு கூட நீங்கள் தீமை செய்யாதீங்க, அப்படி இருந்தால் எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.